வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான நபர்களை பத்தி பேச போறேன். யாருன்னு கேக்குறீங்களா? அவங்க அதாவது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மன அழுத்தம் வருமா? ஒரு கேள்விக்குறியா இருக்கு. கட்டாயமா மன அழுத்தம் வருங்க. இந்த மன அழுத்தம் எதனால வருது, என்ன காரணத்தினால வருது, அதுக்குரிய என்னென்ன அறிகுறிகள், அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு பேச போகிறேன். சரி, என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல குடும்பத்தை எடுத்துக்கிட்டோமானா, கணவன் மனைவிக்கு வந்து ஒரு நல்ல உறவு இருக்காது. உறவுன்னும் போதே உடல் உறவுலேயும் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி மாமியார்கிட்ட பிரச்சனை இருக்கலாம், அவங்க வீட்லேயே அவங்க பிறந்த வீட்லேயே பிரச்சனை இருக்கலாம், பிள்ளைங்களால் பிரச்சனை இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் போட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் தனியாக இருப்பாங்க. எல்லா வேலையும் நானே தான் செய்கிறேன், நான் வந்து எங்கேயும் எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு அவங்களே அவங்கள ரொம்ப தாழ்த்திக்குவாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கும். எப்படி சொன்னால், நல்லா தூங்கவே மாட்டாங்க, அப்புறம் சாப்பிட மாட்டாங்க. ஃபிசிக்கல் ஹெல்த் ரொம்ப பாதிக்கும். அவங்க வந்து அவங்க உடம்பை சீராக வச்சுக்கிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, குழந்தைங்களால ரொம்ப பிரச்சனை வரும். குழந்தைங்க படிக்கலை. இப்போ பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வருது, டக்கு டக்குன்னு ஆன்லைனில் வரும்போது அது வந்து இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாமல் சில நேரங்களில் இருக்கும்போது வீட்டில் வந்து சத்தம் போடுவாங்க. இது கூட நீ வீட்டில் இருக்க, இது கூட உன்னால் செய்ய முடியாதா அப்படின்வாங்க. ஸோ அழுத்தங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி மற்ற பெண்களோட கம்பேர் பண்ணுறது, அவங்க அப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கம்பேர் பண்ணுறது. அது மாதிரி நான் வந்து கோபம், சின்ன சின்ன விஷயத்தில் ஹஸ்பண்ட் வந்து கோவப்படுறதுனால அது வந்து அவங்களுக்கு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அழுத்தங்கள் வந்து, மன அழுத்தங்கள் வந்து காரணங்கள் நிறையா இருக்குங்க. சரி, இப்போது இவங்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இவங்க மன அழுத்தமாக இருக்காங்க அப்படின்னா இது என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வரும் அவங்களுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்கவே மாட்டாங்க. தூங்காமல் அப்படியே முழிச்சிட்ருப்பாங்களே, தூங்குகிற நேரத்தை ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் நல்லா சாப்பிடவே மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கு குடும்பத்தாரங்களை புரிஞ்சிக்காமல் சண்டை போடுறது, எரிச்சல் படுவாங்க. அதே மாதிரி தன்னைத்தானே ஒதுக்கிக்குவாங்க, ரொம்ப டல்லாக இருப்பாங்க, டயர்டாக இருப்பாங்க. ஏன்னா அப்படியே ஒரு மாதிரி வேலை பார்த்து அவங்களுடைய இது நாட்டமே எதுலுமே இருக்காது. ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு நல்லா போகணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், அவங்கள நல்லா அழகுபடுத்திக்கணும், இதை மாதிரியாலும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஒரு சோகமான ஒரு உருவத்தை மட்டும் அவங்க வச்சுருப்பாங்க. சரி, இப்படியெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க நம்ம அந்த ஹவுஸ் ஒய்ஃப் பார்க்கும்போது என்ன செய்யலாம், இவங்களுக்கு இவங்களை எப்படி நம்ம வெளியே கொண்டு வரலாம், மன அழுத்தத்துலேருந்து எப்படி கொண்டு வரலாம்னா, ரொம்ப சிம்பிளுங்க. ஃபஸ்ட்டு, அவங்கள நல்லா தூங்குறாங்களா, நல்லா சாப்பிட்றாங்களா, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறாங்களா, அவங்க இப்படி செய்யலைனாலும் நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணணும். தனிமையை அவங்கள படுத்தாமல் நீ இதை செய்ப்பா அதை செய்ப்பா அப்படின்றத அவங்கள என்கரேஜ் பண்ணணும். அவங்கள எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகணும். அப்படிலாம் நம்ம செய்யும்போது டெஃபினட்டாக அவங்க வந்து நமக்கும் ஆள் இருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நம்ம தனிமையினா, ரொம்ப தனிமையாயிட்டேன்ற ஃபீலிங் அவங்களுக்கு வந்துடும். அப்படிலாம் நம்ம என்கரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாரும் இருக்காங்க, நம்ம குடும்பத்தில் எல்லாரும் நமக்கு பார்த்துக்க இருக்காங்க அப்படின்றது எண்ணம் வரும். அதே மாதிரி அவங்க நமக்கு நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு முக்கியமான அங்கத்தினர். இப்படி இருக்கும்போது அவங்கள வந்து நம்ம வேணும்னா டாக்டர்ஸை கூட்டிகிட்டு போகலாம், கவுன்சிலர்ஸ்ட்டை கூட்டிகிட்டு போகலாம். அவங்க இன்னும் கொஞ்சம் நிறையா விஷயங்களை ஷேர் பண்ணி அவங்க மன அழுத்தத்துலேருந்து வெளியே வருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம செய்யும்போது கட்டாயமாக இந்த பெண்களை வந்து நம்ம பாதுகாப்போடும் மனநலத்தை நல்லபடியாக அவங்கள வைக்க சொல்லலாம். ஸோ அவங்கள வந்து நம்ம பார்க்குறது நமக்கு ஒரு முக்கிய கடமை. எனவே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.